சுமார் 3 மாதத்துக்கு முன்பு இந்த துறைக்கு அமைச்சராக எனக்கு பொறுப்பளித்தார் முதலமைச்சர். இந்த துறையில் அமோக வாய்ப்பு இருக்கு என்று அன்றைக்கே கூறினேன். குறிப்பாக இன்றைக்கு சமுதாயத்தில் மாற்றத்துக்கு ஒரு பெரிய கருவியாகவும் பாதையாகவும் வளர்ச்சிக்கும் வேலை வாய்ப்புக்கும் இருக்கிறதுலேயே சிறப்பான துறையாகவும் இருக்கிறது ஐடி துறை. எல்லா மாநிலங்களிலும் அரசாங்க பொறுப்பு பொதுவாக 3 பிரிக்கலாம். ஐடியில் 1, அரசுடைய உட்கட்டமைப்பு, சைபர் செக்யூரிட்டி, டேட்டா சென்டர்ஸ், ப்ரொக்யூர்மெண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ், இதெல்லாம் கண்காணிக்கிறது. 2, ஐடி நிறுவனங்களும் ஐடி துறையில் முதலீடும், அதனால் வேலை வாய்ப்பு உருவாக்குவதும். 3, தகவல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி அரசாங்கத்துடைய செயலை, கவர்னன்ஸை இ கவர்னன்ஸாக, டிஜிட்டல் சேவைகளாக மாற்றி அதனால் மக்களுடைய வாழ்க்கைகளுக்கு எந்த இன்னலும் இல்லாமல், எந்த தடையும் இல்லாமல் அனைத்து அரசு சேவைகளையும் வாய்ப்புகளையும் மக்களிடம் போய் சேர்ப்பதற்கும், அரசுடைய செயல்பாட்டை சிறப்பிக்கிறதற்கும் எல்லா மாநிலங்களும் இ கவர்னன்ஸ் ஒரு ஏஜென்சி இல்லை ஒரு திட்டம் வைத்திருப்பார்கள். இதுதான் மெயின் 3 பங்கு. அதற்கு மேல் ட்ரைனிங்ல ஐசிடி அகாடமின்னு இருக்கு, ஒரு ஹைடெக் இன்னோவேஷனுக்கு ஐடிஎன்டி ஹப்னு ஒன்று வச்சிருக்கோம். நம்ம அரசை பொறுத்த வரைக்கும் வேற எந்த மாநிலத்தில் இல்லாத தமிழ்நாடு அரசு கேபிள் டிவின்னு ஒன்று இருக்கு. அது இல்லாம இங்க தமிழ் வர்ச்சுவல் அகாடமின்னு மொழியை பரப்புவதற்கும், வெளிநாட்டு வாழ் தமிழர்களுக்கு உதவுவதற்கும் ஆங்காங்கே சிலபஸ், அதாவது ஆஸ்திரேலியாலேயோ அமெரிக்காலேயோ தமிழ் கற்றுக் கொடுக்கணும் என்றால் அதற்கு சிலபஸ் உதவி செய்வதற்கும் தமிழ் வச்சுள்ள கடமை இருக்கு. அதனால பெரிய துறை, நிறைய வாய்ப்பு இருக்கு. இதில் சில ஆண்டுகளாக, குறிப்பாக நான் சொல்லுவேன், 2011 திமுக ஆட்சி முடிந்த பிறகு ஒரு தாமதம், ஒரு ஸ்லோனஸ் வந்துருச்சு இந்த துறையில். முதலிடத்தில் இருக்க வேண்டிய நம்ம மாநிலம், முதல்ல கர்நாடகா, அதுக்கப்புறம் தெலங்கானா, இப்போ புனே, மகாராஷ்டிராலாம் கொஞ்சம் ஸ்பீடாக போகிறாங்க. அதனால ஒவ்வொரு ஆங்கிளையும், அதாவது முதலீடு, வளர்ச்சி, எங்கே சிறப்பாக செய்கிறாங்க, அங்கே போய் கண்டறிந்து என்ன அங்கே கற்றுக்கலாம், அதை எப்படி நம்ம செயல்படுத்தலாம். அதே போல் இ கவர்னன்ஸ் அடிப்படையாக மக்களுடைய சேவைகளை எங்கே எளிதாக மக்கள் பங்கேற்கும் மொழியில் வழியில் முடித்து வைத்திருக்கிறார்கள் கண்டு. அதே போல் இப்போ ஃபைபர் ஆப்டிக் நெட்ஒர்க் எல்லாத்துக்கும் பாதி ஒன்றிய அரசாங்கத்துடைய முயற்சியினால், பாக்கி மாநிலத்துடைய முயற்சியினால் அனைவருக்கும் ஹைஸ்பீட் இன்டர்நெட், ஃபைபர் ஆப்டிக்னா ஹைஸ்பீட் இன்டர்நெட் கொடுத்தால் இது ஒரு சமூக நீதிக்கு உதவும் என்று இருக்கிற எல்லா டிஜிட்டல் காலத்தில். அதனால் ஒவ்வொரு மாநிலம் எங்கெல்லாம் சிறப்பாக செய்கிறாங்களோ அங்கெல்லாம் போய் என்ன செஞ்சிருக்காங்க, அதனால் என்ன பாடம் கற்றுக்கொள்ளலாம், எதை நம்மளும் செய்யலாம், எது அவங்க செய்த தவறை நம்ம செய்ய வேண்டாம் திருப்பி அதையே அப்படின்ற அளவுக்கு கற்றுக்கிறதுக்கு, முதல் என் நண்பர் கேடிஆர் அங்கே தெலங்கானாவில் தகவல் தொழில்நுட்ப துறை அமைச்சரும், அடுத்து நான் கேரளா செல்வதாக இருந்ததை கண்டறிந்து அங்கே அந்த துறைக்கு அமைச்சராக இருக்கும் முதலமைச்சர் என் தேதியை மாற்றி அவர் இருக்கும்போது வர ஒரு கோரிக்கை வைத்தார். அதன் அடிப்படையில் அவரையும் போய் சந்து அவரிடம் கற்றுக்கொண்டு இப்போ படிப்படியாக திட்டம் போட்டிருக்கோம். இந்த மாதத்திற்குள் ஒரு சிறப்பு திட்டத்தை முந்தானே தான் நான் முதலமைச்சரை சந்தித்து சொன்னேன். என்னுடைய இலக்கு ஆகஸ்ட் 11 3 மாத தேதிக்குள்ளே முழு ஒரு அறிக்கையை கொடுத்து அதன் அடிப்படையில் செயல்படணும் என்று நான் விரும்பியிருந்தேன். ஆனால் துறை இவ்வளோ பெரிய ஸ்கோப் இருக்கிறதுனாலையும் இன்னும் சில இடங்களை அறிந்து சில திட்டங்களை முழுமையாக வியூகம் வகுத்து, குறிப்பாக கேபிள் டிவிலாம் இன்னும் சிறப்பாக செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கட்டமைப்பே சரியில்லை. ஆனால் அந்த கட்டமைப்பெல்லாம் சரி பண்ணிட்டா உண்மை எண்ணம், அதாவது அரசு கேபிள் டிவி மூலமாக எல்லா வீடுகளுக்கும் குறைந்த விலையில் கேபிள் டிவி போய் சேர்த்தணும். அன்றைக்கு இன்னைக்கு எல்லாம் ஹெச்டி ஆயிடுச்சு, டிஜிட்டல் ஆயிடுச்சு, கூடிய சீக்கிரம் இன்டர்நெட் ஃபைபர்லேயே டிவியை காமிக்கலாம். இதுக்கெல்லாம் ஒரு முழுமையான காம்ப்ரிஹென்சிவ் ஒரு திட்டம் வகுத்து முதலமைச்சருடைய ஆலோசனை பெற்று அதற்கு ஏற்ப திருத்தி அதற்கு பிறகு செயல்படுறதுக்கு படிப்படியாக நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறது. மாச கடைசிக்குள்ள ஒரு முழு
ரிப்போர்ட் கொடுக்குறேன்னு இருக்கேன். ஆக்சுவலாக இன்னைக்கு கொடுக்கலான்ட்டு இருந்தேன், இன்னும் கொஞ்சம் அன்னெசரி காம்ப்ளிகேஷன் நிறைய இப்போ லீகல் காம்ப்ளிகேஷன்லாம் இருக்குது. ஒரு உதாரணத்துக்கு ஒன்றிய அரசு சில புது விதிமுறைகள்லாம் கொண்டாந்துருக்காங்க, அதெல்லாம் தாண்டி வரணும். அதே போல் இந்த டெண்டர்லாம் கொஞ்சம் ரொம்ப லேட்டாக இருக்குது. பாரத் நெட்னா உங்களுக்கு தெரியும், கோர்ட் கேஸ் வந்து நிறைய பிரச்சனையாகி இன்னும் அது செயல்முறைக்கு வராமல் இருக்குது. அதனால் இந்த நடு லிங்கே, அதாவது டிஸ்ட்ரிக்ட் லெவல்லேருந்து பிளாக்குக்கு போகிற ஃபைபரே இன்னும் முடியலன்னா எப்படி நம்ம வீட்டுக்கு போய் சேர்த்துவோம்? அதனால் இதெல்லாம் இருக்கிற சூழ்நிலையை அறிந்து அதற்கு ஏற்ப திட்டமிட்டு மாசக்கடைசிக்குள்ள முழுமையாக முதலமைச்சர்கிட்ட நான் அதை அளித்து அவருடைய ஆலோசனை அறிவுரை பெற்று பிறகு வேகமாக செயல்பாடு. இதில் இன்னும் ஒரு குறிப்பான ஒரு அம்சம் என்னென்னா, இன்றைக்கி உலக அளவில் இந்த சைனாவை விட்டு விட்டு பாக்கி இடங்களில் முதலீடு செய்யணும், சேவைகளை பெறணும், வர்த்தகத்தை செய்யணும் என்ற ஒரு மேக்ரோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஜியோ பொலிட்டிக்கல் மூவ் இருக்கிற நேரத்தில் ஒரு அருமையான வாய்ப்பு இந்தியாவுக்கு. அதனால் பல நாடுகளிலிருந்தும் எனக்கு அழைப்பு வந்திருக்கு, ஐரோப்பாவிலிருந்து அமெரிக்காவிலிருந்து. கூடிய சீக்கிரம் அந்த பயணங்கள்லாம் ஆரம்பிக்க போகிறேன், செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் டிசம்பரில். வெளிநாட்டிலேருந்து யாரெல்லாம் இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாங்களோ அவங்களாம் ஈர்த்து, ஏற்கனவே எல்காட்டில் என்னென்னா இப்போ ஆசெட் இருக்குது, நிறைய கட்டடம் ஏற்கனவே கட்டப்பட்டு அது காலியாக இருக்குது, இல்லை நிலம் இருக்குது நம்ம பார்ட்னர்ஷிப்பில் கட்டுறதுக்கு. ஹைதராபாத்தில் ஒரு சிறந்த மாடல் வச்சுருக்காங்க, டெவலப்பர்ஸும் அரசாங்கமும் சேர்ந்து ஒரு கம்பெனிக்கு ப்ராஜெக்ட்டு போட்டு கட்டடத்தை டெவலப்பரே கட்டி வாடகை அவங்களுக்கும் அரசாங்கத்துக்கும் பிரித்து வர மாதிரி, வேலைவாய்ப்பு உருவாக்குற மாதிரி அந்த மாதிரி திட்டம்லாம் நம்மளும் கொண்டாடணும். அதற்கு படிப்படியாக ஒரு வியூகத்தை வகுத்து இந்த மாத கடைசிக்குள்ள முதலமைச்சர்கிட்ட ஒப்புதல் வாங்கி படிப்படியாக செயல்படும். என் துறையில் அது நான் நிதியமைச்சராக இருக்க வரைக்கும் கொஞ்சம் வேகப்படுத்தி ஓரளவுக்கு டிசைன்லாம் போட்டு அது ரெண்டு பிளாக்காக ஒரு பிளாக்லாம் முடிவு செஞ்சு திட்டமிட்டிருந்தோம். நான் இப்போ நிதித்துறையிலையும் இல்லை, இண்டஸ்ட்ரியல் துறையிலையும் இல்லை, அதனால அது என் துறையில் இப்போ எனக்கு என்ன தகவல்னு எனக்கு சொல்ல தெரியும். பணியை பார்த்துருக்கேன், நான் எவ்வளோ காம்ப்ளிகேஷன் இருக்குன்னு சொல்கிறேன், எவ்வளோ பெரிய துறை, இதில் வந்து பல லட்சக்கான சதுரடி கட்டடங்கள் கட்டப்பட்டு வாடகை கூடாமல் இருக்குது, பல 100 ஏக்கர் ஒதுக்கப்பட்டு புது கம்பெனி வந்து கட்டாமல் இருக்காங்க, வேலைவாய்ப்பு உருவாமல் இருக்குது. அதே மாதிரி கவர்மெண்ட்டில் நிறைய ரிஸ்க் இருக்க மாதிரி எனக்கு தோணுது, ஏன்னா பல சைபர் செக்யூரிட்டி ஸ்டாண்டர்ட்ஸு போஸ்டிங்கெல்லாம் பல ஆண்டுகளாக சரி செய்யாமல் இருக்கிறதை கூடிய சீக்கிரம் இதெல்லாம் திருத்தணும். பணி அவ்வளோ வரைக்கும் நான் பண்ணிட்டுருக்கேன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.